நான் வந்து கோயில் அர்ச்சகரா இருக்கேன். கோயில் அர்ச்சகரா இருக்கன கொஞ்சம் அர்ச்சகர் சம்பந்தமான விஷயங்களை தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கோயிலுக்கு வர்றவங்க எப்பவுமே சந்தோஷமான மனநிலையில சந்தோஷமா இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. மனசு நொந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு தான் வருவாங்க. அது சம்பந்தமான அவங்களுக்கு பதில நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு எனக்கு இந்த படிக்காத வரையிலும் தெரியல. ஆனால் இதை படித்ததுக்கு பிற்பாடு நான் தப்பாக சொன்னால் கூட அது ரைட்டாகவே நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் பாடம் நடத்தின விதமும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லயே எனக்கு ஓரளவு ப்ரடிக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த பகை உச்ச நீச்சம் இதை வச்சுமே முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் கோயிலுக்கு வரவங்கள்ட்ட. ஆனால் அதுவே சரியா இருக்குன்னு சொல்லி ஜனங்க வந்து என்னென்ன கொஞ்சம் பிரியமாக அவங்களுடைய விஷயங்களை கேட்டு பரிகாரமாக நம்ம சொன்னதையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு ஒரு அம்மா வந்து என் பொண்ணு உயிரோடு இருப்பாளா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க அன்னைக்கு. அதான் இந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்களே பார்த்து அவங்களுக்கு நான் சொன்னேன், ஆயில் பழம்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சாங்க. அதுலேயே எனக்கு ஒரு பிடிமானம் இருந்தது. தொடர்ந்து நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த விதங்கள் வந்து அவ்வளோ தூரம் புரிகிற மாதிரி 15 நாள்லேயே ஈஸியாக எல்லாத்தையும் அவாம்சம் வரையிலுமே எனக்கு வந்து ஒரு படித்து தான் சொல்லணும் கிடையாது, கேட்டது வரையிலுமே என்னால் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி போகுது. இதை வந்து பொதுவுடைமூர்த்தி சார் அவர் வந்து ஒரு அதாவது இந்த காலத்தில் எங்களுடைய படிப்பே வைதிக படிப்பே வந்து நல்லா படித்தவன்கிட்ட போய் ஏதாவது ஒரு எனக்கு இந்த பாடத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட சந்தர்ப்பம் அமைச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதுக்கான பாடசாலையில் இருந்து அங்கே படித்தால் மட்டும்தான், அதை விட்டுட்டு வெளியில் வந்து நம்ம யார்ட்டையும் படிக்க முடியாது. ஆனால் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பந்தி விரித்த மாதிரி எல்லா பேர்த்துக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து அவங்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்னா இது இந்த ஒரு அதாவது நல்ல அமைப்பு ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இவருடைய இந்த ஒரு நற்செயலால் தான் ஏற்பட்டது. இது எல்லாத்துக்கும் இவருடைய குணம் வருமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். ஏதோ ஒரு ஆதாயத்தின் பேரில் தான் வரும். ஆனால் இவருக்கு வந்து இயல்பாகவே 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கம் இருந்ததுனால தான் தெரிஞ்சிட்ட விஷயத்தை 4 பேர்த்துக்கும் சொல்லி அது ஒரு விஷயத்த ஒருத்தன்ட்ட சொன்னாலே அவன் 4 பேர்த்துக்கு சேர்ப்பான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப அன்பாகவும் கரெக்டாகவும் தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு தெரியப்படுத்தினதுனால ரொம்ப அற்புதமாக போச்சு இந்த கிளாஸு. இது அவருக்கும் சரி உங்களுக்கும் ஒரு கோடான கோடி நமஸ்காரம் சொல்லலாம். நல்லவங்க நல்லவங்களை பாராட்டிக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா மேலும் மேலே அவங்க சிறப்பாக இன்னும் பாடங்களை நடத்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி ரிவ்யூக்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். அது ரொம்ப உயர்வான விஷயம். இன்னும் கேட்டிங்கன்னா பொதுவுடைமூர்த்தி சாருக்கு வந்து நோபல் பரிசே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் தனக்குள்ளேயே அதை முடிச்சிட்டோன்ற மாதிரி இல்லாமல் எல்லா பேர்த்துக்கும் தெரியப்படுத்தினாரு பாருங்க, இன்னும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. அதுக்கு அவருடைய உயர்வான குணத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயரிய விருதே கொடுக்கலாம். அதுதான் மேடம் நாங்கள் நினைக்கிறது. மற்றபடி இந்த கிளாஸை இன்னும் மேலும் மேலும் நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், தெரிஞ்சுக்கணும்னு வந்து எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து படிக்கிற அளவில் மனப்பாடம் பண்ணி சொல்கிறத விட எழுதி பார்க்குறதுல தான் எனக்கு சௌரியங்கள் அதிகமாக தெரியுது. அடுத்த மே மாதம் வர்றதுக்குள்ளே ப்ரெடிக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம்
பெட்டரா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்பயே நான் திருத்திக்கிட்டேன்னு வைங்களேன், முதல்ல அந்த ட்ரெடிஷன் அந்த பகை உச்சம் நீச்சம்ன்ற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த சங்கீதா மேடம் நீங்க அப்படிலாம் பார்க்க தேவையில்லை, இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே பாருங்க அப்படின்னு சொன்னோன்னதான் அதை மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை யோசனை பண்ணி யோசனை பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் வர வருஷத்துக்குள்ள ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவாங்க. புஸ்தகத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து சாஃப்ட்வேரை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். ஒன் பை ஒன்னா போயிட்டு இதில் படிப்படியாக மேலே போகணும்னு தான் ஆசைப்படுறேன் மேடம். எவ்வளோ தூரம் இதில் நம்ம கால் ஊன்றோம் அப்படின்றது தான் வச்சு நாம் நாலு பேர்த்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லி மன அமைதியை அவங்களுக்கு நம்மளால் கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. நான் நல்லது செய்யணுன்ற எண்ணம் தான் வந்து என்னை இதை படிக்க சொல்லுது. அதனால் இதிலே நான் தொடர்ந்து மிச்ச வாழ்க்கையில் ஒரு சௌக்கியத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்.